la. Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's number one travel brand. அப்படியா ஜாலியா செஞ்சுக்கிட்டு பட்டு அப்படியே பாத்துட்டு இருந்த மனுஷன் ரத்த கலரி அவங்க உட்காந்துருக்கும் போது இந்த முந்திர எப்படி அதை பாத்து ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அந்த மாதிரி கோவப்படுறது எல்லாம் கிடையாது. ஒரு அளவு நம்ம எல்லாத்துக்கும் சைலண்டா இருக்கணும் நினைச்சிட்டீங்களா? இல்ல ப்ரோ, டென்ஷன் சரிங்க ப்ரோ. நான் கேக்குற ஒரு வியவஸ்தே இல்ல உங்களுக்கு. நான் ரிலாக்ஸா பேசுறேன். ரிலாக்ஸா பேசுறேன். சரி ஓகே. தண்ணி பாப்பீங்களா? தண்ணியா? நீங்களே சாப்பிட்டு வந்தா மாதிரி தண்ணிய போட்டா சீமானா லைட்டா. தம்பி வந்து இப்ப நம்ம வந்து சட்டம் என்ன கையில் படத்துக்கு அது ப்ரொமோஷனுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்க வந்துட்டு சும்மா பல குரல்ல பேச சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்கோம். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயத்தில் லென்ஸ்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்ம கூட வந்து சட்டம் என்கையில் டீம் இருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் காமெடியா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு அப்படியே பாத்துட்டு இருந்த மனுஷன் ரத்த கலரே அவங்க உட்கார்ந்து போது அது அசுமாரி இருந்து இந்த முகத்துல பால்வழியும் அவர் நிறைய பண்ணிட்டாரு, நிறைய ஹியூமர்ஸ் நிறைய வந்து பண்ணியிருக்காரு இல்லையா. அப்போ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போ நானும் ஃபஸ்ட்டு ஒரு காமெடி படம் பண்ணேன் 6-7. ஸோ ரெண்டாவது புதுசாக ஏதானே ஒரு ஜானர் ட்ரை பண்ணோம். அப்போ த்ரில்லர் போகலாம் அப்படிங்கும் போது அப்போ இதுக்கு யாரோ புதுசாக இருக்கணும். யூஸ்வல்லி ஹீரோவாக இருந்தால் யூஸ்வல் த்ரில்லராக மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவரும் அடாப்ட் பண்ண வந்திருக்காது. அது ஜஸ்டிஃபைடாக இருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஓகே. உங்கள் ஃபேன்ஸ் பேஜ் நிறையா இருக்குண்ணே, அதில் வந்துட்டு இந்த கையில் காப்பு துப்பாக்கிலாம் சொல்லுவாங்க, கதையெல்லாம் நிறையா சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அது ஒரு ரொம்ப மேலே போய் கைதியோடலாம் கனெக்ட் பண்ணிலாம் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் கதை படங்கள்லாம் பண்ணால் நல்லது தான், ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் அது. ஆனால் அதை விட ஒரு எமோஷனலான விஷயம் பார்த்தோம். என்னென்னா கோட் படத்தோட போஸ்டர் பக்கத்தில் அவங்க போஸ்டர் பேனர் போட்டு ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க கத்தியில் இருந்துட்டு அப்படின்னு. அவங்களுக்கு எப்படின்னு இருக்கு? ரொம்ப ரொம்ப ஒரு சொன்ன போஸ்ட் போட்டு கீழே போய் பார்த்தோம் ப்ரோ, கமெண்ட்ஸில் சொல்கிறேன் ஃபுல்லாக விஜய் சார் உங்களை மாதிரி நெக்ஸ்டாக போட்டோம் கீழே போய் பார்த்தோம். மைண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆனதுலேருந்தே ஒரு மாதிரி கிடைக்கல. இல்லை அதில் ட்விட்டரில் எல்லாமே கமெண்ட்ஸாகவே எல்லாமே விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாம் சூப்பராக அதை வந்து இது பண்ணாங்க ப்ரோ, நல்ல ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இன்ஃபேக்ட் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் கூட என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறது யாருன்னா கண்டிப்பாக விஜய் சாராக தான் இருக்கும். அந்த இதை பார்க்குறது மேபி இன்னும் பார்த்துருக்க மாட்டார் நினைக்கிறேன். அந்த அம்மையை காமிக்கணும். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு அவரோட கூட நடிச்சு அவர் கூடவே இருந்து ஒரு பேனராகவும் பக்கத்துலேயே வந்திருக்கோன்றது ரொம்ப ஹாப்பி. ஸோ அதான் நான் தான் போட்டிருந்தேன் எப்பவுமே விஜய் சாரோடங்கிறது தான் அதோட மீனிங். ஆனால் உங்களை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு? இந்த மூஞ்சி பார்த்தோம்னா உங்கள் மூஞ்சி உங்கள்
சில பேர் என்ன நினைப்பாங்க அந்த அரியா அது பின்னாடி நிக்கிறது ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு படத்துல அவங்க பாசிட்டிவாக பார்த்துருவோம். ஆனா மேக்சிமம் உங்களை பாக்குறதுக்குள்ளாவே வில்லன் ஒரு நெகட்டிவ் ரோல் இது வந்தாலே யாராவது அடிக்க போறாரு கொலை பண்ண போறாருன்ற மாதிரி. பார்த்த சதீஷ நான் பார்க்க கூடாது வேற ஒண்ணா சோ டிஃபரெண்டா இருக்கணும். நம்ம அவர் வந்து காமெடியில இருந்து வேற ஒண்ணா நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். டிஃபரெண்டா ஒரு த்ரில்லர்ல எப்படி உங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எப்படி திருநூறு எப்படி செட் ஆகாது அப்படின்னு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்துறது இருக்குல்ல. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க். அது டைரக்டர் தான் செய்ய முடியும். அப்படி டைரக்டர்ஸோட சாய்ஸ் அது இல்லை பாவலால வேற ஒன்று பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் ஒரு ஆக்டரால செய்ய முடியும். நான் போய் கேட்க முடியாது எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு நான் கேட்க முடியாது. இப்போ சாச்சி மாதிரி ஒரு டைரக்டர் வந்தால் அப்படி கேட்கலாம் எனக்கு அடுத்த தடவை வேற ஒன்று ட்ரை பண்ணலாம். இப்போ எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல வந்து டோட்டலா நான் எதுவுமே வில்லனா இல்லை நீங்க படம் பார்த்துதா தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் நிறைய இந்த மாதிரி சாஃப்டா பண்ண படங்கள் வந்து பார்க்காததுனால அது மிஸ் ஆயிடுது. என்னன்னா ரொம்ப பிரபலமா தெரிஞ்ச படங்கள்ல வந்து நான் வந்து என்னன்னா ரொம்ப வில்லனிக்கா நடிச்சதுனால அது ரொம்ப பிரதானமா மக்களுக்கு தெரியும். சும்மா நீங்க எதனா சொன்னா கூட பயங்கரமா என்ஜாய் பண்ணி சிரிச்சு அவர் கேரக்டரே வேற அவர் லுக்குக்கும் அவர் கேரக்டருக்கும் என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்லேயே அவருடைய அவர்கிட்ட நிறைய விமர்சன்ஸ் இருக்குண்ணே. அவர் திடீர்னு ஒரு அடிக்கிற தம்பி உங்களை பற்றி கேட்டாங்க இல்லை என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டீங்கண்ணே அந்த மாதிரி கிடையாதே. நான் அந்த மாதிரி கோவப்படுறதுலாம் கிடையாதுண்ணா பேசுறீங்க தண்ணியா நீங்களே சாப்பிட்டு வந்த மாதிரி அப்படிதான் கேள்வி கேக்குறீங்க. இதுதான் கோவனா கோவம் ரொம்ப கோவப்பட்டார்னா சட்டத்தை கையில எடுத்துருவாரு பாத்துக்கிட்டு நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு ஒருவேளை அப்படியோ அப்படின்னு நம்ம சீரியஸான ஆளா அப்படின்ட்டு ஸோ நம்ப வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் அவரை டென்ஷன் பண்ணிருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு லாஸ்ட் ரெண்டு இன்டர்வியூ இவரை நம்ப வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு ஒருத்தரை நம்ப வச்சு ஒரே டவர் வரும் 4G இல்லை இதனால அங்கே தான் வரும். ஸோ இப்போ இந்த ஐபிஎல் மேட்ச்லாம் இப்போ நடந்துருந்துச்சு கரெக்டாக இப்போ அங்கே தான் உட்காந்து கரெக்டாக ஸ்கோர் பார்க்கறது தயாரிப்பாளர் இருக்கார் இப்போ ஏஜிஎஸ் கல்பாஜி சார் அவர் கொடுப்பாரு வாய்ப்பு கொடுக்குறது வரை சேர்ந்தா அப்போ மேட்ச் அதனால அவர் பண்ணி அதே வாய்ப்பாக பயன்படுத்தி மேட்ச் பார்த்துறது வாய்ப்பு இவர் பார்க்கும்போது ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி பட் இப்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கீங்க இப்ப அது பண்றது இல்ல அந்த படத்துல
ஓகே, இந்த படத்துல ஒரு ரோல் இது பண்ணி இருக்கும். அத சேஞ்ச் ஆயிருக்கீங்கன்னு சொன்னீங்களா, இந்த படத்துக்காக தான் அந்த சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்படி சொன்னா எப்பனே எப்படி பண்ணுவோம். இல்ல, அந்த சேஞ்சே வந்து இந்த படத்துக்காக தான். ஓகே, பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சீரியஸான ஒரு படம். ஸோ அதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் கவுண்டராக இருந்தேன் மதுரை முத்துமார் இதெல்லாம் மானாமதுரையில் நல்லா சிரிச்சாங்க. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹேண்ட் கஃப் இருக்கு, கையில் கன் வச்சிருக்காரு. ஸோ கீழே வேற வந்து சட்ட மீன் கையில்னு போட்டிருக்கு, ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு போட்டிருக்கு. ஆமா, இல்ல சொல்லிருக்காரு. ஸோ இல்ல, அந்த கோடி கீழே தான் பார்த்து சொல்லிட்டேன். ஆமா, நம்ம டென் மியூசிக் டைரக்டட் பை சாச்சின் போட்டிருக்கு. சாச்சி அப்படின்னு சொல்லிருக்கு. விஷயம் அதுதான் இந்த படத்தோட பிளஸ். எனக்கு ஏற்காடுல ஷூட்டிங் நடக்கும் போது அந்த செட்டுக்குள்ள ஒரு ஆஃப் வந்து இப்படிதான் இருக்கும். அதாவது சும்மா ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா அப்படிதான் இருக்கும். அந்த பக்கம் கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்க ஏரியா இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சீரியஸா. ஸோ ஒரு சீரியஸான படம் எடுத்துட்டு இருந்தோம், காமெடியே இல்லாம. ஸோ இந்த பக்கம் நாங்களும் ரெஸ்ட் பண்ற இடத்துல வந்து இதுதான் ஜாலியா பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸர் படத்தை பத்தி பார்க்கும்போது அதுல வந்து ரோல் பண்ணிருக்கேன். அது ஃபுல்லாவே காமெடி படம், அது ஃபுல்லாவே காமெடி இருக்கு. ஆனா அந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து டக்குனு சீரியஸ் எல்லாம் வந்து எடுத்து போய் யோசிப்பாங்க, ஏன் உடனே எடுக்கணும், இன்னொரு நாலு காமெடி படம் பண்ணலாம். ஏன்னா ரீவாட்ச் பண்ணும் போது காமெடி படம்லாம் திரும்ப திரும்ப பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. சஸ்பென்ஸ்னா ஒரே இதில் முடிஞ்சிடும், அடுத்த படம் பார்க்கும்போது அந்த படத்தில் அதாண்டா இருக்கு அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இது மட்டும் நான் மாறுபடுறேன். ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் ராட்சசன் போட்டால் நான் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறேன். இப்போ அது ராட்சசன் ராட்சசன் போட்டால் த்ரில்லர்னா எல்லாருக்கும் தெரியும் யார் என்ன பண்ணாங்க. பட் இப்போ வரைக்கும் நான் ஒரு வாட்டி சேனலில் போடும்போது நான் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறேன். தடமா இருக்கட்டும், இல்ல வேற வேற லாங்குவேஜ் படங்கள், த்ரில்லர் திருப்பி திருப்பி பார்க்கலாம். நமக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வரணுன்றது தான். நிறைய வாட்டி பார்த்த படம் கிடையாது. இல்லை, திருப்பியும் அதை தான் சொல்கிறேன். ஒரு எனக்கு ஒரே ஜானரில் ஒர்க் பண்ண பிடிக்காது. சிக்ஸர் ஒரு காமெடியாக ஒன்று பண்ணோம், அடுத்து வேறு எதானே வேறு ஜானரில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். நம்மளுமே ஏதாவது ஏதோ ஒன்று கற்றுக்குறோம். நான் சட்டமென் கையில் நிறைய கற்றுக்கிட்டேன். அடுத்து திருப்பி சட்டமென் கையில் எனக்கு இந்த த்ரில்லர் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எமோஷ்னலாகவோ, ஓகே, இல்லை வேறு எதானே ஒரு ஆக்ஷன், பக்கா ஆக்ஷனாகவோ, அந்த மாதிரி எப்படி ஜானர் ஷிஃப்ட் ஆகிட்டு போகணுன்ற ஐடியா தான் எனக்கு. இப்போ இந்த நான் இந்த இந்த டேரக்டர்னால் இப்படி தான் இந்த படங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற ஸ்பேஸில் நான் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது அது ஒரு அதனால தான் சதீஷ் அண்ணா சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஆமாம், அதை முடிஞ்சிருச்சு. இல்லை அவ்வளோதான், ஏன்னா அமைதியாக இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. ப்ரோ அப்படியே நான் என்ன சொல்கிறேன், எங்களை கேள்வி நீங்கள் படி பேசிட்டே இருக்கேன். அவரு பாக்கும்போதெல்லாம் கலாச்சி கலாச்சி பேசி பேசி பார்த்துட்டு ரொம்ப பவ்யமா உட்காந்து. நீங்க உண்மையிலேயே இப்படிதான் ப்ரோ? ஆக்சுவலா நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல மீட் பண்றீங்க ப்ரோ, அதனால அப்படி இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா இப்ப நீங்க அவங்க கிட்ட கேள்வி கேக்குறேன்னா அவங்க தான் ப்ரோ பதில் சொல்லுவாங்க. நான் அமைதியா தான் வரும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து நம்ம டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்குள்ளே வரோம். ஸோ நம்ம படத்தில் பார்த்த ஆர்டிஸ்ட்டை வந்து நேரில் மீட் பண்ணி அவங்க கூட பழகிறதே வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். மைம் கோபி அண்ணா, அப்புறம் ராமதாஸ் சார், சதீஷ் அண்ணா, இருந்தாலுமே வந்து அது அவங்க சொல்றாங்க. பட் ஆனா நமக்கு வந்து நான் எப்படின்னா
டிவியில் ஒரு படம் தேட்டரில் பார்க்குறோம், பட் இவங்களை நேரில் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்கும். நான் எங்கே போனாலுமே எந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்தாலுமே ஐ நேரில் இவங்களை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த ஃபீல் வந்து இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது. இன்னொன்று பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. என்னதான் இருந்தாலுமே படத்தில் பார்த்தா இவங்க நேரில் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. ஸோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ணன் பாவல் அண்ணன்லாம் வந்து V1 படம் எடுத்துகிட்டு, ஆனால் அவர் வந்து ஒரு சகஜமாக அந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்த ஒரு டைரக்டர்ன்ற அந்த ஒரு எந்த ஒரு சீனுமே இருக்காது அவர்கிட்ட. அந்த V1 படத்தில் அதான் இப்போ நான் சொன்னோன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை ப்ரோ? இல்லை இல்லை ப்ரோ, நிறைய பேருக்கு இல்லை இல்லை ப்ரோ, நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நான் V1 படம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்னைக்காவது வந்து அதை பார்த்துடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். நேரில் அந்த டேரக்டரையே நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் ஒரு ஷாக்கான விஷயம். அப்புறம் வந்து இப்போ அஜய் அண்ணா பார்க்கும்போது அண்ணன் ஒர்க் பண்ண பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுன்னு சொல்லி அவர் ரொம்ப இதாக பாட்டு எத்தனை வாட்டி நம்ம டிவியில பாத்துருப்போம், அந்த பாட்டு வரதுக்காக வெயிட் பண்ண, அதுவும் மாஸ்டர் தான். ஸோ அந்த ஃபாரினர் ஆடுறது அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ அதெல்லாமே அண்ணன் கோரியோகிராஃபி தான். மூஞ்சி மூஞ்சி அவ்வளோ பாட்டு பண்ணிருக்கேன் ப்ரோ. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற ஆங்கரா சரி அப்புறம் சத்தி நீங்க என்ன ப்ரோ அமைதியா இருக்கீங்க? ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க ப்ரோ. இது அதே மாதிரி ஐயோ கண்டென்ட் இது சதீஷ் அண்ணா வந்து நான் அவரோட சீரியஸான படங்கள், சில படங்களில் வந்து அண்ணன் வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி சில படங்கள் பண்ணியிருப்பார். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து உண்மையாக நான் கெஸ் பண்ணேன் கண்டிப்பாக இந்த அண்ணன் ஹீரோவாக நடிப்பார் அப்படின்ட்டு. அதே மாதிரி அதை நேரில் நான் பார்க்குறேன், நேரில் பார்க்குற அவர் படத்துலேயோ நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியம் தான் ப்ரோ. ஸோ அதனால தான் நான் வந்து பிரமிப்பாக இருக்கும். ஓகே நம்ம ஏதோ ஒன்று நினச்சோம், ஆனால் அது பக்கத்துலேயே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் சாச்சி அண்ணா சிக்ஸர் படம் நான் தேட்டருக்கு போய் பார்த்தேன். அடுத்த படத்தில் அவரோட படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் கிடைக்கும். ஐயோ ரொம்ப நன்றி. உடனே பண்ணக்கூடிய பண்ணலாம் ஓகே ப்ரோ. எடிட்டிங் போயிருங்க, எதிரிகள் இருப்பாங்க பாத்துங்க நீங்க. விஜய் சார் சூப்பர் ஸ்டார், இது ரெண்டும் வேணாம், விஜய் சேதுபதி ப்ரோவும் வேண்டாம், இது இல்லாம VS ராகவனும் வேண்டாம், அவ்வளவுதான் இண்டஸ்ட்ரி. இப்ப எப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோம், சிங்கம்புலி அண்ணன் என் தம்பி அருமை தம்பி சதீஷ் அவர்களுக்கு, அஜய் மாஸ்டர் பாவல் தம்பி சாச்சி, ஒரு அற்புதமான கலைஞர்கள். இந்த பசங்க சின்ன பசங்களாம் சேர்ந்து சட்டம் என்கள் ரொம்ப அற்புதமான படம், அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்ன்ற முறையில் அவங்கள வாழ்த்த வரணும் நம்ம, அதுக்காக வந்திருக்கேன். இதெல்லாம் எதுக்காக வச்சு சொல்கிறேன்னா அதனால் ஆங்கர் தம்பி, இந்த மாதிரி ஆங்கரை நான் சத்தியமாக பார்த்தது கிடையாது. ஏன்னா பெருமையாக தான் பேசுவேன் நான் இதில் என்ன எது இருக்கு, அதாவது என்னென்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே சிரிக்கிறீங்கன்னா தப்பு, அதெல்லாம் சொல்ல விட்டு சிரிக்கணும். இல்லை நான் உங்களோட நிறைய இன்டர்வியூ பார்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கேன் தம்பி, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார்.
இல்ல சிங்கப்பூலியா அண்ணன் வாய்ஸ் வராது ப்ரோ, ஜீவா சார் வாய்ஸ் பேசுறோம். சரிண்ணே, ஜீவா சார், ஜீவா சார் வந்து அண்ணனுக்கு வந்து கட்டுறது தமிழ் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கட்டுறது தமிழ் ஜீவா சார் வந்து அவரோட வாய்ஸ் முதல் முதல்ல இந்த மிமிக்ரி பண்ணும்போது வித்தியாசமான வாய்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படும்ல, ஸோ ஜீவா சார் வாய்ஸ்னா நான் பேசினேன். ஸோ அதை வாய்ஸ் மச்சி, ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. மச்சான், பொண்ணுண்ணா எப்படி இருக்கணும், பொண்ணுண்ணா பொண்ணு மாதிரி இருக்கணும், நல்லா அமைதியாக அடுக்கும் ஒடுக்கமாக நல்லா குத்து விளக்க மாதிரி. ஆனால் இது அடங்கா போயிட்டாரி மச்சி, எப்போ பார்த்தாலும் திமிராவை சுத்துறது, ஏமாத்துறது, மாட்டி விடுறது, பொய் பித்தலாட்டம். இப்பெல்லாம் அவங்கள நினைச்சாலே வா. ஏ சக்தி, உண்மையிலே நான் உனக்கு எவ்வளோ பெரிய லோக்கலில் காட்டுறேன்டே. அதுக்கப்புறம் தம்பி வந்து இப்ப நம்ம வந்து சட்டம் இன்னும் கையில் படத்துக்கு அது ப்ரொமோஷனுக்கு நம்ம வந்துருக்குறோம். இங்கே வந்துட்டு சும்மா பல குரலில் பேச சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்கோம். அப்போ என் தமிழ் பிள்ளைங்க அத்தனை பையன் முட்டா பையனா, அதனால் வந்து அவன்கிட்ட தெளிவாக கேள்வி கேட்கணும். அது கேள்வி நிறைய கேட்கணும். மிமிக்ரிலேயே போயிட்டு விடாது, சும்மா சேட்டையாக பண்ணிட்டு விடாது, குறுக்க நடுக்க ஓடிக்கிட்டு விடாது. இது வந்து அண்ணனுடைய மாடலேஷன். தேங்க்ஸ் ப்ரோ, சாரி ப்ரோ. நீ கை கட்டி உட்காந்தீங்கன்னா ப்ளீஸ்1999 only with GT Holidays, South India's number one travel brand.